பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வேளாண் சட்ட திருத்த மசோதா விளக்க பொதுக்கூட்டம் பாலை மேற்கு மண்டல் 11வது வார்டு பொட்டல் கிராமத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் மகாராஜன் தலைமை தாங்கினார். மேலும் இக்கூட்டத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பட்டியலணி மாவட்ட தலைவர் வைரமுத்து வெகு சிறப்பாக செய்திருந்தார். இக்கூட்டத்தில் விவசாய அணி மாநில செயலாளர் ஜெயராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் மாவட்ட பொதுச் செயலாளர் கணேசமூர்த்தி, மாவட்ட செயலாளர் முத்து பலவேசம், நிகழ்ச்சி பொறுப்பாளர் லெனின், பாலை மண்டல் தலைவர் பேராட்சி கண்ணன், தொழில் பிரிவு மாநில செயலாளர் சுபாஷ், விவசாய அணி தலைவர் பொன்ராஜ், தொழில் பிரிவு தலைவர் அருள் முருகேஷ் மற்றும் நிர்வாகிகள் முருகேசன், அழகுபட்டன், லட்சுமணன், மகாராஜன், சுரேஷ், பாலாஜி, யோகா ஆறுமுகம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அவர்களும் மாவட்ட தலைவர் அண்ணன் மகாராஜன் அவர்களுக்கும் மற்றும் நமது விவசாய அணி தலைவர் பொன்ராஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் அண்ணன் லெனின் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் கணேசமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மண்டல தலைவர் பேராஜி கண்ணன், இந்த அலுவலகத்தில் போய் நான் ஒரு விவசாயி, மீன் விவசாயம் செய்யலாம், மீன் வியாபாரம் அல்ல, மீன் விவசாயம். நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கால்நடையும் மீன் வளமும் வேளாண்மை அக்ரிகல்ச்சர்ல சேர்த்து விட்டது. இப்ப வந்து மீன் வந்து விவசாயத்தில் சேர்த்து விட்டுட்டார். மீனவர்கள் மட்டும்தான் அதை செய்யணும் கிடையாது. ஒரு நெல் விவசாயி ஒரு 2 சென்ட் நிலம் உங்களுக்கு சும்மா இருக்குன்னு சொன்னா, மீன்வளத்துறையில போய் மனு கொடுத்தீங்கன்னு சொன்னா, அருகில் இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்துக்கு 2 லட்சம் ரூபா கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு விவசாயி வந்து விண்ணப்பிச்சிருக்கிறாரு, உடனடியாக அவருக்கு நிலத்துல போய் 15 அடி ஆழத்துல, அவர் எவ்வளவு அகலம் சொல்றாரோ அவ்வளவு அகலத்துல வந்து ஒரு குளம், உங்க ஊர்ல குட்டைன்னு சொல்லுவாங்களோ குளம், குளத்தை வந்து உருவாக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ரீட்டா.